வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பாரத் பெட்ரோலியம் பிபிசிஎல் அதில் ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ரெண்டு லாட்டில் பண்ணியிருந்தோம். இப்போதைக்கு எங்களுக்கு 4000 மேலே ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டு இருக்கு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அது நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது. அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டெக்ட் பண்ணிங்கன்னா லெவல்ஸ்னுடைய கமாடிட்டி டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம். பாரத் பெட்ரோலியம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகல, ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பிரேக் அவுட் வச்சுக்கிட்டு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம். பாரத் பெட்ரோலியம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆன ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த பிரேக் அவுட் கிடச்சிச்சு. பிரேக் அவுட் கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து என்ட்ரி வந்து எடுத்தோம். ஸோ நாங்கள் ட்ரேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லாட் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி பை பண்ணியிருந்தோம். ஃப்யூச்சரில் வந்து ட்ரேட் பண்ணோம். ஸோ வச்சு 3600 இது பார்த்தீங்கன்னா 355.20 ரேஞ்சுக்கிட்டக்க எங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. அதில் பை பண்ணோம். பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த 56 இந்த ரேஞ்சு 55 இந்த ரேஞ்சுக்கிட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த 55 to 56 ரேஞ்ச் ரொம்ப நேரம் ட்ராவல் ஆச்சு. ட்ராவல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் மறுபடியும் வெயிட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரேலி அப்சைட் வியூவில் கிடச்சிச்சு. அந்த ரேலி கிடச்சதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ அந்த ப்ராஃபிட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி மூவ்மெண்ட் வந்து நாங்கள் கொஞ்ச நாளாக பாரத் பெட்ரோலியமில் அனலைஸ் பண்ணியிருந்தோம். பாரத் பெட்ரோலியம்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 2 டேஸ் பேக் ஈவன் ஒரு 30th பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் டேயில் அப்போ பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் அதாவது ஒரு 40 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேலி வந்து கொடுத்துச்சு. அதாவது டவுன் சைடில் இறங்குச்சு. பாரத் பெட்ரோலியம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், தொடர்ந்து வந்து டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு காரணங்கள் வந்து நிறையா இருக்குது. ரொம்ப மெயினான சிங்கிள் ரீசன் சொல்லணும் ஏன் பாரத் பெட்ரோலியம் ரொம்ப டவுன் ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பாரத் பெட்ரோலியம்னுடைய ஸ்டேக்கை வந்து செல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அவங்க செல்லிங் சொன்னதை விட அவங்க வந்து செல்லிங்க்கு வந்து ஒரு டைமிங் சொன்னாங்க. அந்த டைமிங் எக்ஸ்பைரி ஆகி இதோட 4th டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பாரத் பெட்ரோலியமாக ஸ்டேக் சேல் பண்ணுறதை வந்து டேட்டை வந்து பிட்டிங்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ விருப்பப்படுறவங்க பாரத் பெட்ரோலியமாக பை பண்ணிக்கலாம். ப்ரைவேட்டாக வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஈவன் வந்து இன்னும் அந்தளவுக்கு பெருசாக விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிட்டிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்டென்ட் கவர்மெண்ட் எக்ஸ்டென்ட்ஸ் பிபிசிஎல் பிட் இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபிசிஎல்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறாங்க. எப்போலாம் இந்த நியூஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு நியூஸ் வருதோ அப்போலாம் பாரத் பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டவுன் சைடு தான். பாரத் பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரூடாயிலுடைய ப்ரைஸ் ட்ராப் ஆன டயத்தில் மார்ச் மாதம் அந்த கொரோனா டயத்தில் பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு டச் பண்ணுச்சு. டச் பண்ணாலும் மறுபடியும் கொஞ்சம் லாக்டவுன்லாம் ரிலீஸ் ஆகி ரெக்கவரி வந்து கொடுத்துச்சு. ஸோ லாக்டவுன் ரிலீஸ் ஆச்சு, பெட்ரோல்லாம் எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. லாக்டவுன்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் அப்போலாம் நல்லா 476-500 ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஏறிச்சு. ஈவன் லாஸ்ட் 1 இயராகவே பார்த்தீங்க அப்படின்னா 500 ரேஞ்சாக ரொம்ப ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. பட் அகெயின் வந்து மார்க்கெட்டில் பிபிசிஎல்னுடைய ஸ்டேக் செல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ வந்து நியூஸஸ் ஒரு 3 டேஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா 4 டேஸ் பேக் வந்துச்சு. அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அகைன் டவுன், 40 பாயிண்ட் டவுன். நேற்று ஒரு 20 பாயிண்ட் ரேலி, இன்றைக்கும் வந்து அப்சர்வ் பண்ணோம். மேபி இன்றைக்கும் ஒரு ரேலி அப்சைட் கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பை பண்ணோம். பட் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலி தொடர்ந்து ஒரு ஷேர் வந்து சம்டைம்ஸ் வந்து நல்லா மூவ் ஆகிட்டுருக்கும். பட் ஆனால் நம்ம பொஷன் எடுக்கிற அன்றைக்கி வந்து மூவ்மெண்ட் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து பொஷன் எடுத்தோம். பொஷன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிபிசிஎல் பெரிய மூவ்மெண்ட் தரல, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தரல. மார்க்கெட்டினுடைய ரேலி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் என்ன ரேலி இருந்துச்சோ அந்த ரேலியிலே ஒரு 2 பாயிண்ட் மேலே 2 பாயிண்ட் கீழேன்ற மாதிரி தான் வந்து ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு சிங்கிள் ட்ரெண்ட் கிடைக்கும், மூவ்மெண்ட் நல்லா கிடைக்கும், மெயினாக வந்து பையிங் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏன்னா ஏன் நாங்கள் வந்து பையிங் ட்ரெண்ட் போனோம், பையிங் ட்ரெண்டை சூஸ் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா
டூ டேஸ் பேக் தான் வந்து 50 பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் வந்திருக்கு. எப்பயுமே வந்து ஒரு ஷேர் வந்து ரொம்ப இறங்குச்சு அப்படின்னா அங்கேருந்து ஏறவும் செய்யும். ஸோ அதை நாங்கள் வந்து ஜஸ்ட்டு கோத்ருவாக போகாமல் ஒரு பிரேக் அவுட் வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஓப்பனிங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி வச்சுக்கிட்டோம், ஒரு கேண்டில் ஓப்பனிங் கேண்டிலேயே. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு பண்ணையில சான்ஸ் கிடச்சிச்சு. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட் வந்து கிடைக்கல, மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்கிட்டே தான் வந்து சுற்றிட்டே இருக்குது. ஸோ இதில் எங்களுக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு ரேலி கிடச்சிச்சு, அந்த ரேலியில் 357 வரைக்கும் போச்சு. ஸோ அந்த ரேஞ்சு கிட்டக்க வரையில் பார்த்தீங்க அப்படின்னா 58 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபியூச்சர் வந்து ஆக்சுவலி 358 வரைக்கும் போச்சு, கேஷ் வந்து 57 வந்துச்சு. ஸோ ஃபியூச்சரில் 58 வரைக்கும் போகையில் நாங்கள் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டோம். யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து செல் பண்ணிட்டோம். ஸோ அது செல் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 7000 மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ நாங்கள் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் டைமிங் ரொம்ப இழுத்துட்டே போகுது. எப்போயுமே வர ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லன்றனால இப்போதைக்கு அந்த ப்ராஃபிட்டை நாங்கள் புக் பண்ணிக்கிறோம். ஸோ பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ணதுக்கப்புறமும் அந்த ரேஞ்சில் 356-357 இந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ராவல் ஆகிட்ருக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும், லைக் உங்களுக்கு ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ட்ரீஸ்லாம் என்ன மாதிரிலாம் எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அடி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த லெவல்ஸ் மட்டும் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.